ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஏரியா குக்கிங். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் எதுக்கு ஸ்பெஷலுங்கிறத பாக்கியர சார் ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மருத்துவ பலன்கள் இதில் இருக்குது, அதை நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். அதோட முக்கியமான விஷயம், நம்ம பிரியாணிக்கு போடுற கரம் மசாலா சீக்ரெட் மசாலா என்னங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யார் வேணாலும் சமைக்கலாம் பிரியாணி ஈஸியாக. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான பிரியாணி வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன், நாலு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட தயிர் 200 ml எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் கேஜி வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பிரியாணி செய்யலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோட 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். அதோட இந்த ஹாஃப் கேஜி பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கத சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும். இதை நல்லா சிகப்பாகணும், அப்போ தான் பிரியாணி கலராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம இந்த சீக்ரெட் மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 7 8 பட்டை மிளகாய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே, கொஞ்சம் ஏலக்காய், எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டோம்னா நம்ம கரம் மசாலா ரெடியாயிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளைன் ஃபேனில் வச்சு பொன்னிறமாக வறுத்து கூட எடுத்துக்கலாம். இன்னொன்று சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் நம்ம சீக்ரெட் பிரியாணி மசாலா. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கிறீங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்க்குறேன். அதோட புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி 200 கிராம் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்குவோம். இதோட இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கேஜி முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், நல்லா விளைஞ்ச முருங்கைக்காய். இதோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவையில்லை, நம்ம ஏற்கனவே கரம் மசாலா சேர்த்துட்டோம். அதோட 100 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முருங்கைக்காய் 2 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அரிசியை நல்லா கலைஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருவோம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், பஞ்சாப் பாஸ்மதி ரைஸ். அதை நல்லா 1-2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருவோம். இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம தண்ணியில் ஊறட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக தூவி விடணும், இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்து அரி பிடிச்சிரும். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்றேன். 1 கிளறி விட்டுருவோம். அப்படியே கொதிக்க விடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்காண்டி ஹெல்த்தியான புத்தம்புதிய ரெசிபி காத்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு தண்ணி வத்திருச்சு. நம்ம தோசைக்கல்லை வச்சு கல் சூடானோட குக்கரை வச்சு நம்ம தம் போடலாம்.
இதை அப்படியே தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுருவோம். குக்கரை மூடி போட்டுருவோம். விசில் வச்சுருவோம். விசில் வர்ற நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுதான் இதனுடைய ஸ்டைலு. நம்ம முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யும் முருங்கைக்காயும் சேரும்போது மனமாகவும் இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும். இதனுடைய ஸ்பெஷல் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. இது எலும்புக்கு தேவையான வைட்டமின் சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதுபோக கருவில் வளர்கிற குழந்தைகளுக்கு தேவையான சத்து இதில் இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதுபோக ரத்தத்தை சுத்திகரிக்குது, சுவாச பிரச்சனைக்கு முக்கிய தீர்வாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இதை உணவோட அடிக்கடி சேர்த்து நம்ம இதனுடைய மருத்துவ பலன்களை அடைவோம். இதே மாதிரி வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.